ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே டெஸ்ட் T20 இந்த மாதிரி ஒட்டுமொத்த மேட்ச்லையும் வந்து அதிக ஃபோர்ஸ் அடித்தவங்க யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 5 பேர்த்த பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். இவங்கள மாதிரி சாதனை படைத்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர். இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. இவங்க வந்து 2016 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சனத் ஜெயசூர்யா. இவங்க வந்து ஸ்ரீலங்கா முன்னாள் அதிரடி பிளேயர். இவங்க ஓப்பனிங்கில் சூப்பராக அதிரடியாக அசத்துவாங்க. இவங்க பேட்டிங் மட்டும் இல்லை, பவுலிங்கும் சூப்பராக போடுவாங்க. இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இவங்க 1499 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சங்ககரா. இவங்க ஸ்ரீலங்காவோட முன்னாள் கேப்டன். இவங்க தோனிக்கு அப்புறமா விக்கெட் கீப்பிங்கில் பல சாதனைகளை வந்து புரிஞ்சிருக்காங்க. இவங்க 1385 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங். இவங்க ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க கேப்டனா இருந்தப்ப சர்வதேச அளவுல அதிக சதம் அடித்த வீரர்கள் பட்டியல முதல் இடத்துல இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 1231 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல கில்கிறிஸ்ட் இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியா அணியோட முன்னாள் அதிரடி வீரர். இவரை பார்த்து பயப்படாத பவுலர்ஸே இருக்க முடியாது. இவங்க 1162 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.